ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கம் பக்கம் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சப்பாத்திக்கு சைட் டிஷ் பார்க்க போகிறோம். நான் வந்து முட்டை கிரேவி பண்ண போகிறேன், மலாய் முட்டை கிரேவி பண்ண போகிறேன். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், நாலு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்திமித்தலை. இதை வந்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை வந்து அரைச்சிட்டு வந்துச்சு. இப்போ ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கேன். அதில் வந்து இந்த வெங்காயம் அரைச்சிட்டு வந்ததை போட்டு நல்லா வணக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வணக்கி விடணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வணங்கிடுச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் லிட்டர் பால் இருக்குது, அது காய்ச்சி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு கால் லிட்ரு பால் வந்து இதில் ஊற்றி அப்படியே கலை கொடுங்க. இன்னும் நான் ஸ்டவ் பற்ற வைக்கல. கலக்கி விட்டுட்டு இப்போ ஸ்டவ் நம்ம பற்ற வச்சு லேசாக கொதிக்க விடலாம். இப்போ முட்டையோட மஞ்சக்கரு தனியாக, வெள்ளைக்கரு தனியாக இப்படி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் வந்து நம்ம இந்த மஞ்சக்கரு இதோட சேர்த்துடலாம். இப்போ மஞ்சக்கரு இதில் சேர்த்தியாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, கரம் மசாலா ஒரு ஸ்பூன், மிளகுத்தூள் வந்து ஒரு ஸ்பூன், இது வந்து ஜீரகத்தூள் இது வந்து ஒரு ஸ்பூன் போட்டு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ இது ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டையை சேர்க்கணும். அவ்வளோதான், நம்மளோட மலாய் எக்கு கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியில் நம்ம இந்த கொத்திமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து சப்பாத்திக்கு, ஃப்ரைட் ரைஸ்க்கு இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அக்கம் பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கணும்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. நன்றி.